வணக்கம். நான் உங்கள் தனுஜா. மீண்டும் என்னோட யூடியூப் காணொலி பார்க்க வந்த மிக்க அனைவரையும் வருக வருகனை வரவேற்றுக் கொள்கிறேன். இது என்னோட வாஷ்ரூம், என்னோட பாத்ரூம்ல இருக்கேன் நான். இப்ப என்னோட காற்று சுத்திகரிக்கக்கூடிய வென்டிலேட்டர் வந்து இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் லைட்டான எரிச்சல் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதை ஆஃப் ஆகிறதுக்கு. அதெல்லாம் போக, ரொம்ப நாள் நிறைய பேர் என்னட்ட கேட்ட ஒரு விஷயம், என்னோட மேக்கப் பிளாக் போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுதான் இப்போ நான் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன், அதனால மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ நான் எந்த பள்ளியிலேயும் போய் மேக்கப் படிக்கல, நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் கிடையாது. மேக்கப் துறையில் நான் முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடிய ஆளும் கிடையாது. என்னோட சந்தோஷத்துக்கு எப்படி ஒருத்தங்க அவங்க சந்தோஷத்துக்கு சமைச்சு சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி என்னுடைய சந்தோஷத்துக்கு நான் என்னோட முகத்தை அலங்காரம் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வரக்கூடிய நான் போடக்கூடிய ப்ராடக்ட்டும் சரி, இதில் நான் பண்ணக்கூடிய அலங்காரமும் சரி, இப்படி தான் நீங்கள் பண்ணணும்லாம் இல்லை. உங்கள் விருப்பப்படி நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக மேக்கப் கற்றுக்கணுன்னா வந்து ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்டோட வீடியோவை பாருங்கள். அது நான் ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் வருவாங்க வந்துட்டு அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இது கொஞ்சம் இதாக இருக்குது, அது கொஞ்சம் அப்படி இருக்குது. இல்லை நான் இப்போ சமீபத்தில் கூட மீன் குழம்புல கொஞ்சோண்டு கருவாடு போட்டேன், அது என்னோட ஓன் க்ரியேஷன். ஸோ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருமே கிடையாது. நான் வந்து உங்களுக்கு வந்து இப்படி தான், இதுதான் கலாச்சாரம், நான் உங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கல. என்னோட வாழ்க்கையில் பங்கெடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன். அதால் நீங்கள் வந்து தயவுசெய்து எங்கிட்ட வந்து அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லாதீங்க. கை கொஞ்சம் ட்ரை ஆகுது, விண்டர் டைம். ஸோ அதால கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்குவோம். தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவங்களுக்கு இது வந்து லாரியலோட ஒரு எண்ணெய், பாடி ஆயில். ஸோ அதான் நான் போடுவேன், சும்மா கை காலத்துக்கு போடுவேன். ஏன்னா இங்கே ரொம்ப ட்ரை ஆகும் விண்டர் டைம்ல. ஸோ நல்லா காஞ்சி போய் கிடக்குமோ. ஸோ இதான் கதை. முகத்தில் நான் மேக்கப் போடல, ப்ரைமர் போட்டிருக்கேன். ஏன்னா குளிச்சோடனே நான் போடுவேன் முகத்துக்கு, அதுவும் மேக்கப் போட போகிறேன்னு தெரிஞ்சோடனே நான் போட்டுட்டேன். இதான் நான் யூஸ் பண்ணுற ப்ரைமர். பெரிய ப்ராண்ட்லாம் கிடையாது, ட்ரெண்டி தப்புன்னு ஒரு ப்ராண்டு, உங்களுக்கு க்ளியராக தெரியுது எனக்கு தெரில. சீப்பான ப்ராண்ட் தான். நான் வந்து இதுக்கு வந்து ரொம்பலாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துலாம் வாங்குறாள் கிடையாது. நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என் சந்தோஷத்துக்கு தான் நான் மேக்கப் பண்ணுவேன். எனக்கு இப்படி தான் இருக்கணும், பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிலாம் இல்லை. ஸோ அதாவது ட்ரெண்டி டப் ப்ராண்ட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், க்ரீன் கலர் ஃபவுண்டேஷன் பேஸ். ஏன்னா வந்து மேக்கப்புக்கு கீழே ஒரு க்ரீன் கலர் பேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், ரெட் கலர் பேஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரைமர் போட்டாச்சு, இப்போ நம்ம வந்து பெயிண்டிங் அடிக்கிறத தொடங்குவோம். ஓகே, பெயிண்டிங் அடிக்கிறதுக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி நான் சைடில் வந்து என்னோட எல்லா திங்ஸையும் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோட வாஷ்ரூம் பார்த்தவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் என்ன காட்டுறேன் கொஞ்சம் பாருங்கள். ஸோ இதுதான் என்னோடய வாஷ்ரூம் செட்டிங். அங்கங்கே பெர்ஃப்யூம் பாட்டில்லாம் இருக்கும். அப்புறம் வந்து ஹேர் சீரம் வச்சுருக்கேன். அப்புறம் நான் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக், இதை பற்றி நான் ஒரு வ்ளாகே போட்டிருக்கேன். இதுவும் ஒரு ப்ரைமர் தான், வசுந்தரா மேனுக்கு கொடுத்தாங்க. இது எப்பயாவது இருந்துட்டு யூஸ் பண்ணுவேன், ரொம்ப நல்லா இருக்கும், சாஃப்டான ஒரு டெக்ஸ்சர். இது எப்பயாவது ஹெவி மேக்கப் போடும்போது மட்டும் யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து என்னோடய ரிங்ஸ் அதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன் என்னோடய லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. நான் எப்பயாவது இருந்துட்டு யூஸ் பண்ணுறது ஐலாஷஸ் அப்புறம் வந்து இதான் பாருங்கள் என்னோடய மேக்கப் கலெக்ஷன், நான் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஐலைனர், பென்சில் அதெல்லாம் செஞ்சு இது செட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மவுத் வாஷு, மவுத் கிளென்சர், க்ளீனர் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன் இதில். ஸோ இதுதான், இது வந்து ஃபேஸ் வாஷ் க்ரீம். அதுக்கப்புறம் என்னோடய மேக்கப் ப்ரஷஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கேன், இதுலேயும் கொஞ்சம் ப்ரஷ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக வந்து கொண்டைக்கு செட் பண்ணுற, வட கொண்டைக்கு செட் பண்ணுறது, அப்புறம் வந்து பவுடர், ஐ ஷேடோ, பொட்டு எல்லாம் வச்சுருக்கேன், பவுடர்ஸ், அப்புறம் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே, லேஷஸ் கொட்டுற கம், அதெல்லாம் இந்த இடத்துல செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போயும் எடுத்து பாவிக்கிறதால கொஞ்சம் குழஞ்சி போயிருக்கும். இதுக்குள்ளே பர்ஃப்யூம்ஸ் அது இதெல்லாம் வச்சுருக்கேன், இயர்ரிங்ஸ் அதெல்லாம் இதுக்குள்ளே. ஸோ என்னோடய மேக்கப் திங்ஸ் எல்லாம் நான் எப்படி அடுக்கி வச்சுருப்பேன்னு பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து இப்போ மேக்கப்பை தொடங்குவோம், சரியா? இன்னும் அந்த ஏர் வென்டிலேஷன் இருக்கவே இல்லை, அது பாட்டில் போயிட்டே இருக்கு. ஸோ நான் முதல்ல எப்போவுமே மேக்கப் போட ஆரம்பிக்கும் போது நான் தொடங்குறது வந்து ஐப்ரோவில். என்னோடய ஐப்ரோ வந்து நான் டேட்டூ அடித்து வச்சுருக்கேன். ஸோ டேட்டூக்கு மேலே என்னோடய ஐப்ரோ வளர விடுவேன். அதுக்கு கீழே வந்து பச்சை குத்தி அந்த அந்த ஷேப் இருக்கும் ஏற்கனவே, அது கீழே வந்து இருக்கும். நான் அதுக்கேற்ற மாதிரி என்னோடய முடியை ட்ரிம் பண்ணி விட்டுகிட்டே இருப்பேன், இல்லை ப்ளக் பண்ணுவேன், இல்லை த்ரெடிங் பண்ணுவேன். அது என்னோடய இஷ்டப்பொறுத்தவரைக்கும் இருக்குது. ட்ரிம் பண்ணுறதுக்குன்னு நான் ஒரு இது வச்சுருக்கேன் ஸ்பெஷலாக, இந்த இது வந்து எனக்கு சுகன்யாமா தான் சொன்னாங்க வாங்க சொல்லி. ஸோ அது அது அவங்க சொன்னதுலேருந்து நான் வாங்கி இதெல்லாம் ட்ரிம் பண்ணிகிட்டு இருக்கேன்.
இந்த மாதிரி நீங்கள் இஷ்டப்பட்டால் வாங்கிக்கோங்க. டேட்டூ அடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிம் பண்ண ஈஸி. ஸோ நான் டேட்டூ வென்டிலேஷன் இருந்துச்சு. ஸோ நான் டேட்டூ அடிச்சிருக்கப்படியே நான் வெறும் ட்ரிம் பண்ணி மட்டும் விட்டுருவேன். அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரிம் பண்ணினாலும் ஐ மீன் அந்த ஷேப் இருந்தாலும் கொஞ்சம் அது வந்து பச்சை வந்து கொஞ்சம் அதோட பவர் குறைஞ்சிக்கிட்டே போகும். அதனால் வந்து நான் இந்த பென்சில் வச்சு கொஞ்சம் டச்சப் பண்ணிக்கோ, கொஞ்சம் தான். ஸோ இப்போ டச்சப் பண்ண போகிறேன். ஓகே, ப்ரஷ் எடுத்துக்குவேன், ஐ ஷேடோ அப்ளை பண்ணுற அப்ளிகேட்டர். இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் அந்த கலரை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குவேன். இது என்னோட எவ்ரிடே மேக்கப். இதை வந்து நான் வந்து ஒரு கல்யாணத்துக்கோ ஃபங்க்ஷனுக்கோ போகிற மேக்கப் கிடையாது, இதனோட எவ்ரிடே மேக்கப். இப்படி தான் நான் பண்ணுவேன். நிறைய வயதான பெண்களுக்கு வந்து அந்த புருவம் குறையும், அப்போ கொஞ்சம் டச் அப் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இதான் என்னோட ஐஷேடோ பேஸ். இது வந்து டேட்டூ கூட கவர் பண்ணணும்னு போட்டிருக்கு இதில். இது வந்து எசன்ஸ்ன்னு ஒரு பிராண்ட் தான், ஜெர்மன்லேயே கொஞ்சம் சீப்பான பிராண்டு, பட் ரொம்ப நல்ல தரமான பிராண்ட் இது. இது நான் ரொம்ப நாளாகவே இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பேஸ். அவருக்கு கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த பிராண்டில் தான் நான் ஐஷேடோ பேஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை வந்து கன்சீலராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன், இதை வந்து கண்ணில் அந்த இடத்துல மட்டும் இப்படி வைப்பேன், கொஞ்சம் ஒரு 3 புள்ளி வச்சுட்டு என் கையாலேயே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குவேன். இது வந்து NYX-ன்ற ஒரு பிராண்டு. இந்த பிராண்டோட ஐஷேடோ என்கிட்ட 10 வருஷமாக இந்த பிராண்ட் இருக்குது, நான் 10 வருஷமாக வச்சுருக்கேன். ரொம்ப சீப்பாக தான் வாங்கினேன், 10 யூரோஸ்க்கு தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன் ஃபம்ரோம். ஆனால் அப்போருந்து இன்றைக்கு வரைக்கும் நல்லாவே இருக்குது. ஸோ இதைத்தான் நான் வந்து இந்த மாதிரி சும்மா சிம்பிள் டச்சப்புக்கு இதைத்தான் இந்த இதான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து ஐஷேடோ வந்து ப்ரெஷ்ஷை வச்சும் போடலாம், நான் வந்து கையை வச்சு தழுவிடுவேன். கை வச்சு தழுவினா எனக்கு அப்ளை பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோட கான்செப்ட். ஓகே, ப்ரெஷ் வச்சா ப்ரெஷ்லேயே பாதி பவுடர் ஒட்டிகிட்டு இருக்கும், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் டேப் 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 அப்படியே நீங்கள் ஒரு தட்டு தட்டிட்டு மிச்ச பவுடர் இந்த மாதிரி ஒரு கலர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கலர் எடுத்துகிட்டு மிச்ச பவுடர் அங்கங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒரு லைட் கலரை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டார்க்கர் ஷேடுக்கு போவோம். டார்க்கர் ஷேடை வந்து அப்படி ஒரு சைடில் ஒரு லைட் டச்சாக, அதாவது நம்ம மேக்கப் பண்ண மாதிரி இருக்கும், மேக்கப் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், எப்போவுமே இந்த மாதிரி கருப்பு கலரும் ஒரு ப்ரௌனையும் மிக்ஸ் பண்ணி இப்படி விரல் எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு டச், அவ்வளோதான். எனக்கு வந்து இதுக்கு மேலே வேணாம், ஏன்னா நான் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இன்றைக்கி, அதனால் இவ்வளோதான் கண்ணுக்கு அலங்காரம். இப்போ நம்ம வந்து ஐலைனர் போடப்போகிறோம். ஐலைனரும் வந்து நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து ரொம்ப சீப்பான பிராண்ட் தான், அதே எசன்ஸ் தான். இது வந்து எனக்கு எங்கள் அக்கா அறிமுகப்படுத்தி வச்சா, 10 வருஷமாக நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நிறைய விலை கொண்ட பிராண்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு அது ஹாப்பியாக தோணலை. எனக்கு இது கொடுக்குற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு எங்கேயுமே கிடைக்கல, அந்த திருப்தி. அதில் இதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வாட்டர் ப்ரூஃப். ஸோ ஒவ்வொரு நாளும் இதை தான் பயன்படுத்துகிறேன். கண்ணுக்கும் எரிச்சல் கிரிச்சல் ஒன்றுமே இருக்காது, ரொம்ப நல்ல பிராண்ட், 10 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உள்ளே வரைய ஆசைப்பட்டாலும் நீங்கள் வரையலாம். நான் சம்டைம்ஸ் வரேன், சம்டைம்ஸ் வரைய மாட்டேன், எனக்கு அது இப்படி அது ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது எனக்கு. அதனால் நீங்கள் கண்ணுக்கு உள்பகுதி வரையிறனா வரைஞ்சிக்கலாம், நான் வரையலை இன்றைக்கி. எவ்ரிடே மேக்கப்லேயும் நான் உள்ளே வரைய மாட்டேன். உள்ளே என்ன பண்ணுவேன் நான், நம்மளோட காஜல்லையும் முடிச்சிருவேன். ஐடெக்ஸ் பல்லவி, ஐடெக்ஸ் கம்பெனி தான் இது. நான் என்றைக்குமே ஐடெக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா இது கொஞ்சம் கெமிக்கல் கலந்துருக்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை, ஏன்னா நம்ம கண்ணுக்குள்ளே அடிக்கிறோம். ஸோ ஆபத்து, அதனால் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஐடெக்ஸ் தான் இன்றைக்கு வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், வேறு எந்த பிராண்ட் நான் யூஸ் பண்ணலை. மேக்லலாம் ஐலைனர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு இது கொடுக்குற அந்த ஹாப்பினஸ் எனக்கு வேறு எங்கேயுமே கிடைக்கல, அதனால் நான் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம துணிகள்லையும் இருக்கட்டும், சாரியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம பிராண்டட் விலை கொண்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் அது வந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் போடுறதுக்கு நல்லா இருக்குமானு நம்ம சொல்ல முடியாது. ஒரு நாள் போட்டுட்டு கழட்டி வைக்கிறதுக்கு என்னத்துக்கு நம்ம இவ்வளோ காசு கொடுக்கணுன்ற மாதிரி. மேக்கப் வந்து எத்தனையோ பிராண்டட் ஜாமான் நான் வச்சுருக்கேன், யூஸ் பண்ணவே மாட்டேன். ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணிட்டு சும்மா கிடக்கும், ஏன்னா எனக்கு அந்த திருப்தி அது கொடுக்காது. அப்போ அதை என்னத்துக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி கிடக்கணும், சும்மா அந்த பிராண்டுன்ற பேருக்காகன்றதுக்காக நான் ஐடெக்ஸ் தாங்க யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு கொடுக்குற சந்தோஷம் வேறு எந்த பென்சிலும் கொடுக்காது. ஸோ ஐம் ஹாப்பி ஐடெக்ஸ். ஓகே, இப்போ கண் வேலை முடிச்சிட்டேன், இவ்வளோதான் சிம்பிள் ஐலைனர். கொஞ்சம் இது வடியும், அது ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் இப்படி கையால் இப்படி இழுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா போதும், அதுக்கு மேலே அந்த வடிகிற பிரச்சனை இருக்காது. இவ்வளோதான் கண்ணுக்கு இன்னைக்கு வேலை கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் முகத்துக்கு நம்ம வேலை கொடுப்போம். ஓகே, பல நாள் தேடலுக்கு பிறகு எனக்கு கிடைச்ச ஒரு ப்ராடக்ட் இது. இந்த ப்ராடக்ட் என்னன்னா வந்து இதுதான் லாரியலோட என்ன பேர், இது பெர்ஃபெக்ட் மேட்ச்.
லாரியல் பிராண்டோட பெர்ஃபெக்ட் மேட்ச்ன்ற ஒரு ஃபவுண்டேஷன் இது. இந்த ஃபவுண்டேஷன் வந்து நான் இப்போ 2018 பயன்படுத்திட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல ஃபவுண்டேஷன், 8 யூரோஸ் தான், எல்லா நேரத்துலையும் இப்போ கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். மேட் நான் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி, ஏன்னா யூரோப்பில் இருக்கிற தமிழ் பொண்ணுங்கன்னாலே யூரோப்போ எங்கன்னாலும் சரி, கருப்பான பொண்ணுங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் கிடைச்சது ரொம்ப கஷ்டம். அது வரைக்கும் எல்லாம் பேன்கேக் அடிச்சிட்டு இருந்தாங்க, இல்லைன்னா வந்து டிவி ஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் இது இந்த மாதிரி மேக் நான் மேக்குக்கு மாறுறதுக்கு முன்னாடி நான் பயன்படுத்தினது வந்து க்ரோயலானோட டிவி ஃபவுண்டேஷன் ஸ்டிக். இதில் நான் ஒரு நாள் கல்யாணத்துக்கோ இல்லை ஒரு திருவிழாக்கோ மேக்கப் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். செம்ம கடவுள் திருநங்கைகளுக்கெல்லாம் நீவ தான் தெய்வம். நாங்கள் அத்தனை ஆட்டம் போட்டாலும் திருவிழாவில் நாங்கள் அவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கான காரணம் ஒருத்தி தான். இன்னைக்கு சீக்கிரத்தை நான் ரிவீல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதை தான் நான் 2010 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், திருநங்கைகள் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சு. ஆனால் இது எனக்கு வந்து ஹெவியான மேக்கப்பு, அப்போ நமக்கு எப்பவுமே ஹெவியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் சிம்பிளான மேக்கப் வேணும்ன்றபடியா எங்களுக்கு அந்த டைம் கருப்பான பெண்களுக்கு கிடைச்சது வந்து மேக் தான். மேக்கில் தான் அந்த டார்க் ஷேட் இருந்துச்சு. நான் மேக் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மேக் வந்து எனக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அந்த வாசம் எனக்கு பிடிக்கல, அது ஒரு மாதிரி ஒரு வாசம் எனக்கு அது பிடிக்கல. மேக்குக்கு அப்புறம் வந்து 2018 இதை கண்டுபிடிச்சேன், இதை கண்டுபிடிச்சி மேக் அப்புறம் எனக்கு பிடிக்காம போய் நான் ரொம்ப நாள் டிவி ஸ்டிக்கர் தான் எவ்ரிடே மேக்கப் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப ஹெவியாக இருக்கும் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவளை கண்டுபிடிச்ச 2018 இவள் தான் இப்போ எனக்கு ஒரு செல்லம். ஸோ ஒவ்வொரு நாளும் இதை தான் போடுறேன். என்னோட வ்ளாகுக்கும் ரொம்ப ரொம்ப நான் இதை தான் பயன்படுத்துவேன். இதில் நான் ரெண்டு ஷேட் வச்சுருக்கேன். ஒன்று வந்து கேப்பச்சினோ கலரு, இது வந்து என்ன கலரு, மூடியில் தான் இருக்கும். இதுதான் கேப்பச்சினோ நான் இது வச்சிருக்கிறது. இது வந்து ஹேசல் நட்டுன்னு நினைக்கிறேன், ரெண்டு கலரு. ஸோ இது வந்து 8N, இதோட 8.N, இதோட கலர் நம்பர் எனக்கு தெரில இதில் இல்லை. ஸோ இதை தான் நான் ரெண்டு கலர் யூஸ் பண்ணுறேன், ஒன்று டார்க்காக இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ நான் கழுத்து பகுதிக்கு கொஞ்சம் டார்க்கானது யூஸ் பண்ணுவேன், கொஞ்சம் லைட்டானது வந்து இந்த முகப்பகுதிக்கு யூஸ் பண்ணுவேன். அப்படி தான் நான் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், அந்த கன்சீலர் அடிச்சிடும், அந்த நம்ம ஐஷேடோ பேஸ் அடித்தோம்ல அந்த கன்சீலரை அந்த இடத்துல கொஞ்சம் டச் பண்ணி விட்டுக்குவேன். மோஸ்ட்லி எனக்கு வந்து இந்த இடம் கொஞ்சம் கருப்பாக இருக்கும், அது ஏன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இந்த இடத்துல கருப்பு ஷேப் இல்லை, அது ஏன்னு எனக்கு தெரியல. அதனால இந்த இடத்த நான் கொஞ்சம் கவர் பண்ணுவேன். ரொம்பலாம் நான் எவ்ரிடே மேக்கப் டச்சப் பண்ண மாட்டேன், சும்மா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இது இந்த அப்ளையை வச்சு இப்படி இப்படி டேப் பண்ணி விட்டுப்பேன். எனக்கு தெரிஞ்ச அளவில் மேக்கப் அப்ளை பண்ணுற டெக்னிக் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒத்தனம் கொடுக்கறது தான் ஒரு நல்ல டெக்னிக் எனக்கு தெரிஞ்சு. இப்படி நீங்கள் இழுத்தீங்கன்னா, இது என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இழுத்தீங்கன்னா வந்து ரொம்ப இது மாதிரி இது வந்து தின்னான மேக்கப், இது வந்து ஹெவியான மேக்கப்பில். ஸோ நீங்கள் இழுக்கும்போது என்ன ஆயிரும், அது அப்படியே மெல்லிசா அப்படி தண்ணி மாதிரி வந்து இழுத்துரும். நீங்கள் டேப் பண்ணும்போது தான் அந்த அந்த இடத்துல அது போய் உட்காரும். ஆனால் டேப் பண்ணுறவங்க வந்து வீட்டுக்கு வந்தோன்னா ஒழுங்காக தொடங்க மேக்கப்பை, இல்லைன்னா உங்கள் போர்ஸ்லலாம் போய் அடைச்சிக்கும். இது நான் நெத்திக்கெல்லாம் ரொம்ப அடிக்க மாட்டேன், ஏன்னா என் நெத்தி வந்து எப்போவுமே கொஞ்சம் பளிச்சுன்னு தான் இருக்கும். ஸோ இந்தந்த இடம் எந்தெந்த இடத்துலலாம் எனக்கு அந்த டார்க்கர் ஷேட் வருதோ அந்தந்த இடத்த மட்டும் கவர் பண்ணுவேன். ஸோ ஈவனாக இருக்கிறதுக்காக, ஒரே ஒரே மட்டத்தில் இருப்பதற்காக பெயிண்டிங். ஸோ இவ்வளோதான். இது முடிஞ்சோடனே இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் வந்து அந்த கொஞ்சம் டார்க்கான ஃபவுண்டேஷன் இருக்குல்ல அதை நான் வந்து இப்போ அடிக்க போகிறேன். இது அந்த டார்க்கர் ஷேடு, இது அதோட அடுத்த ஷேடு. இதில் ஒரு கொஞ்சத்தை எடுத்துட்டு இவ்வளோதான் எடுப்பேன். எடுத்துட்டு இந்த கழுத்து பகுதியை நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். எனக்கு லேசர் பண்ண டைமில் கழுத்தையும் தூக்க முடியாது, அவ்வளோ டார்க்காக இருக்கும். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் காயெல்லாம் ஆறி முகம் கொஞ்சம் பளபளன்னு ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் நோ மேக்கப்பில் பார்க்கும்போது கூட நான் நல்லா இருக்கிறதுக்கான காரணம் அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ யா, இவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. இப்போ இந்த இடத்தையும் கவர் பண்ணிட்டேன். இப்போ பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, பவுடர் நான் ரொம்ப நாள் மேக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அகெயின். அப்புறம் வந்து மேக் எக்ஸ்பென்சிவ், அண்ட் மேக் எக்ஸ்பென்சிவை விட வந்து எனக்கு வந்து அதை விட அதே தரத்தில் நிறைய பவுடர் கிடைச்சபடியே நான் மேக்கை கை விட்டுட்டேன். ஸோ இப்போ நான் பயன்படுத்துறது வந்து பிஹெச் ஸ்டுடியோ ப்ரோன்னு சொல்லி ஒரு பிராண்டு, இங்கே ஜெர்மனில் இருக்கிறவங்க டிஎம்ல வாங்கலாம். ஸோ இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். மேக்கோட காப்பி கேட் மாதிரி இருக்குது, ஆனால் அதே குவாலிட்டி தான். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ப்ரெஷில் எடுத்துட்டு முதல்ல கழுத்தில் அப்ளை பண்ணுவேன். கழுத்து பகுதியை கவர் பண்ணிவிட்டு, இது கொஞ்சம் டார்க்கர் ஷேப், இன்னொரு கலர் வச்சுருக்கு அது கொஞ்சம் ப்ரைட்டர் ஷேப். ஸோ இப்போ நான் காட்டுறேன் கண்ணியை இவ்வளோ பளிச்சுன்னு இருக்கிறதுக்கான சீக்ரெட் நான் காட்டுறேன். அப்புறம் இதை அப்படி இப்படி சும்மா
இதையும் ஒரு பஞ்சு அப்படியே ஒத்தனம் கொடுங்க. சின்ன வயசுல குழந்தைக்கு பவுடர் போடுவோம் தெரியுமா, அந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் பவுடர் இல்ல கோகுல் செந்தூலா சென்தால் சென்தால் பவுடரா அந்த பவுடர் போடுவோம்ல, அந்த மாதிரி அப்படியே ஒத்தனம் கொடுங்க. ஒத்தனம் கொடுத்துட்டு ஒத்தனம் கொடுத்து முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இது கொஞ்சம் பிரைட்டான பவுடர், இது வந்து கெட்ரீஸ்ன்ற ஒரு பிராண்டு, டிஎம்ல தான் வாங்கினேன். இந்த பிராண்ட் வந்து இதுக்கு பேர் வந்து சன் க்ளோன்ற ஒரு ப்ரான்சிங் பவுடர். இது கொஞ்சம் லைட் கலராக இருக்கு, ஏன்னா வெள்ளைக்காரங்க யூஸ் பண்ணுற கலரு. இதை நான் என்ன பண்ணுவேன், கண்ணுக்கு கீழே இப்படி தட்டி விட்டுக்குவேன். இந்த மாதிரி கண்ணுக்கு கீழே மட்டும் இல்லை ஒத்தனம் கொடுத்துக்குவேன். ஸோ நமக்கு என்ன ஆகும், இந்த கண்ணுக்கு கீழே கொடுக்குறதுக்கு சின்ன ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. இந்த ப்ரெஷ் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரெஷ் எடுத்துகிட்டு கண்ணுக்கு கீழே மட்டும் நான் இதை அடிச்சுட்டு இருக்குவேன். ஸோ கண்ணு கீழே அடிச்சு விடும்போது அந்த கண் இடம் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். இதான் என் கண்ணு பிரைட்டாக இருக்கிறதுக்கான காரணம். நிறைய பேர் சொல்லுவீங்க ரொம்ப ஓவர் மேக்கப்பாக இருக்குன்னு, ஏன்னா நான் அந்த இடத்த லைட்டாக கலர் கொடுத்து கொஞ்சம் வெளிக்கொண்டு வருவேன், ஹைலைட் பண்ணுவேன். அப்புறம் அதே கலர் வந்து மூக்கில் கொஞ்சம் அடிப்பேன், நெத்தியில் கொஞ்சம் அடிப்பேன், ஏன்னா அந்தந்த இடங்கள் தான் ரொம்ப ஷைன் பண்ணுற இடம், அந்த இடத்த ஹைலைட் பண்ணுறதுக்காக அங்கங்கே தான் கொஞ்சம் டச்சப் பண்ணுவேன். டச்சப் பண்ணிவிட்டு இங்கே எப்படி ஒரு புள்ளி வந்துச்சு எனக்கு தெரியல. ஓகே டச்சப் பண்ணியாச்சா, ஓகே முடிஞ்சிச்சு. இந்த லுக்குக்கு வந்து இதான் என்னோட மேக்கப், அவ்வளோதான் இன்னைக்கு இதோட முடிஞ்சிச்சா. இதுக்கு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டி கொடுக்கணும்னா ப்ரான்சிங் பவுடர் கொடுக்கலாம். இதுவும் எசன்ஸில் தான் வாங்கினேன், க்ளோ பவுடர். எனக்கு என்னோட மக தான் எனக்கு இதை காட்டி கொடுத்தா. ரொம்ப ஒரு நல்ல பவுடர், நமக்கு வந்து முகம் வந்து பளபளப்பலன்னு ஜொலிக்கும் தங்கம் மாதிரி. அப்போ அதில் நான் கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் அடிச்சு விட்டுக்குவேன். எனக்கு இந்த இடத்துல நேச்சுரலாகவே இந்த இது இருக்கும் பேகு, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டுக்குவேன். அப்போ அதில் மூக்கையும் கொஞ்சம் பவுடர் போட்டு அதையும் இது பண்ணி விட்டால் முடிஞ்சிச்சு. இதுதான் மேக்கப். இன்றைக்கி நான் வந்து வெள்ளை கலர் டாப்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு எல்லா எந்த கலர் லிப்ஸ்டிக்கும் போடலாம். லிப்ஸ்டிக் போடும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த மேக்கப்போட ஃபுல் ஃபினிஷிங் கிடைக்கும். அப்போ தான் உங்கள் முகம் இன்னும் பிரகாசம் அடையும். உதட்டுக்கு உதட்டு சாயம், நிறைய சாயம் இருக்குது. இப்போ என்ன சாயத்தை பூசிட்டுன்னு எனக்கு தெரில. நான் இப்போ கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த பிங்க் கலர் சாயத்தை பூசலான் இருக்கேன். இந்த பிங்கே பூசும், கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். ஸோ இந்த பிங்க் கலர் லிப்ஸ்டிக் நான் போட்டிருக்கேன். இந்த பிங்க் வந்து கொஞ்சம் ஓவராக தூக்கி அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம வந்து ஏதாவது லைட்டான கலர் கொடுத்து டச்சப் பண்ணிக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு கலர் வச்சுருப்பேன், நியூடான கலர். இதை என்ன பண்ணுவேன், நான் எப்போவுமே ஒரு லிப்ஸ்டிக் அடிச்சு அதுக்கு மேலே இதை அடிப்பேன். இதை அடிச்சுட்டு உங்களுக்கு இஷ்டம்னா வந்து ஒரு திருஷ்டி போட்டு வச்சுக்கலாம். நாங்கள் திருநங்கை எங்கள் எல்லாமே திருஷ்டி போட்டு வைப்போம், எனக்கு அந்த திருஷ்டி பட்டுவோம். அதனால நான் எப்போவுமே ஒரு திருஷ்டி போட்டு இங்கே வைப்பேன். இது வந்து நார்த் இந்தியன் ஆக்டர், ஹிந்தி பாலிவுட் ஆக்டர் ரேகாவோட ஸ்டைல். இந்த இடத்துல போட்டு வைக்கிறது. மெர்லின் மன்ரோட ஸ்டைல் வந்து இங்கே இருக்கும், மெர்லின் மன்ரோ இங்கே வைப்பாங்க. நயன்தாரா ஸ்டைல் வந்து இங்கே இருக்கும். அப்படி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மச்சம் இருக்குது. நாங்கள் வந்து திருஷ்டி போட்டு இங்கே வைப்போம், நீங்கள் இங்கே போட்டு திருஷ்டி போட்டு வைக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஸோ இதோட முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி நல்லா உங்களுக்கு முடியெல்லாம் ஆதாரம் மட்டும் இருந்தாங்க. ஓகே டார்லிங்ஸ், நான் எப்போவுமே வீக்கெண்டில் என் முடியை வந்து ப்ளோ ட்ரை பண்ணி வைப்பேன். ஸோ ப்ளோ ட்ரை பண்ணதால் தான் இவ்வளோ ஸ்ட்ரைட்டாக அழகாக இருக்குது, இல்லாட்டி பிச்சு 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 பிச்சை கை மறப்பேன். ஸோ நான் ப்ளோ ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதான் இப்போ அலங்காரம் முடிச்சாச்சு. நான் என் தோடுகள்லாம் இந்த மாதிரி ஒரு டப்பாலெல்லாம் சேர்த்து வைப்பேன். ஸோ அதில் வந்து இன்றைக்கி நம்ம இந்த லுக்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு தோடு எடுப்போம். இல்லை கையில் பண்ணுறது என்னோடய ஃபேவரட் தோடு தான். இப்போ ரொம்ப அழகாக இருக்கும். நான் லிப்ஸ்டிக்கில் இருக்க அந்த பிங்க் கலரும் ரோஸ் கலரும் இந்த ட்ரெஸ்ஸில் இருக்க ஒயிட் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு இயரிங். இது ஹெச்எம்ல வாங்கினேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஆனால் எப்போ நான் போட்டாலும் ஒரு நல்ல அழகாக இருக்கும், ஒரு ஹெவி லுக் கொடுக்கும், ஒரு அழகான ஒரு இயரிங். ஸோ இதுதான் இன்னைக்கு போடுறேன் மக்களே. ஓகே, இந்த தோடுக்கு சொர தேடுறதே ஒரு பெரிய விஷயம். அவர் தேடி கண்டுபிடிச்சி போடணும், சில நேரம் தொலைஞ்சும் போயிடும். ஓகே போட்டாச்சு. இப்போ விரல வந்து சும்மா வச்சுக்க கூடாது, அதனால நம்ம ஒரு ஒரு மோதிரத்தையும் சேர்த்து போட்டுக்குவோம். ஸோ இன்னைக்கு நான் போடப்போது இந்த மோதிரம் தான். இது வந்து ஒரு யூரோப்பியன் டிசைன், ஒரு ஷாப்பில் தான் வாங்கினேன். ப்ரோஜோ கிரிக்கெட்னு ஒரு ஷாப், இங்கே இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த ஷாப்பில் தான் வாங்கின மோதிரம் இது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வெஸ்டர்ன் மோதிரம் போடுறதுக்கு. ஸோ அதான் போட்டாச்சு. முடியை வந்து நம்ம அழகாக செட் பண்ணி விட்டுட்டோன்னா ஓகே, நம்ம பண்ணி வச்சுருக்க ஸ்டெப் கட்லாம் அழகாக தெரியணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி பின்னாடி பின்னாடி எடுத்து விட்டோம்னா அது அழகாக வந்துவிடும். ஸோ யா, இவ்வளோதான் மக்களே மேக்கப். பெர்ஃப்யூம் அடிக்கிறவங்க பெர்ஃப்யூம் அடிச்சுக்கலாம். ஸோ பெர்ஃப்யூம் அடித்து காட்டுறேன், இப்படி தான் நான் கிளம்புவேன். காலைக்கும் சேர்த்து அடிப்பேன், ஐ டோன்ட் மைண்ட்.
ஸோ இவ்வளோதான் மேக்கப் மக்களே, பார்த்துக்கோங்க. இதான் என்னோட எவ்ரிடே மேக்கப். நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க, அதால இன்னைக்கு நான் பண்ணி காட்டேன். ஸோ இதே மேக்கப்பில் நான் டிக்டாக்கும் பண்ணுவேன். டிக்டாக் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும் மேக்கப் வந்து, வெளியில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த நான் இப்போ பயன்படுத்துகிற மேக்கப் வந்து நான் எவ்ரிடே யூஸ் பண்ணுற மேக்கப்ன்றபடியே இந்த ப்ராடக்ட்லாம் வந்து எனக்கு ஒரு நாள் வரைக்கும் தாங்கும். என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிற விஷயம், சரியா? அதால் இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து தைரியமாக போய் வாங்கலாம். ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் இதைத்தான் பயன்படுத்திட்டு இருக்கேன், ஒரு நாள் ஃபுல்லாக தாங்கும். இதை விட வேர்த்தா விறுவிறுத்தா நல்ல ஹெவி ஃபங்க்ஷனுக்கு போடுற மேக்கப்பில் நான் உங்களுக்கு தனியாக ஒரு நாள் காட்டுறேன். இன்றைக்கி முதல்ல இந்த மேக்கப்பில் தொடங்குவோம். என்னோட வந்து ஹெவி மேக்கப் ஓவர் கீவர்னு கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன். நான் வாழ்கிற நாடு வந்து அஞ்சாறு தலைமுறையாக மேக்கப்பில் வந்து தேர்ச்சி பெற்றவங்க. அவங்க பரம்பரை பரம்பரையாக அவங்க பாட்டியே வந்து மேக்கப் போட்டவங்க தான். அந்த மாதிரி ஒரு இனத்துக்குள்ளே தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஹெவி மேக்கப்பாக தெரிகிறது வந்து இங்கே வந்து ஒரு சாதாரண ஜிஜிபி மேக்கப், ஓகே? இதை விட இங்கே வந்து இன்னும் ஹெவியாக மேக்கப் பண்ணுவாங்க, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே வந்து நம்ம குளோபலைசேஷன் ஆகிட்டோம், உலகமயமாக்கப்பட்டுட்டோம். அதால் உலகத்தை பற்றி கற்றுக்கங்க, மூடர்களாக இருக்காதிங்க. அதான் என்னோடய கருத்து. ஸோ இந்த மேக்கப் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. நான் ஒரு காணொலி உங்களுக்கு செய்து இந்த லுக்லேயே ஒரு நாள் போடுறேன் நான். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ். நன்றி, வணக்கம்.